ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ஜீவா. இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அதனால் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரியட்டுங்க. அது கூடவே ஒரு 10 மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரியட்டும். இப்போ இது கூடவே 10 பல் பூண்டுங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வேகட்டும். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டா போதும். இப்போ இது கூடவே 2 தக்காளி நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 7 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 7-8 கத்திரிக்காய். அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. உள்ளே க்ளீன் பண்ணி கட் பண்ணிங்க, உள்ளே புழு இருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த காய் வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வேகணுங்க. அதனால் இப்போ நம்ம மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்குங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேங்க. அதுலேயே தேவையான அளவு மிளகாய்த்தூளுங்க, குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், வர மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், இதையெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதுலேயே இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கரைச்சிக்கலாங்க. இந்த கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா கரைச்சாச்சுங்க, கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். காய் வந்து நல்லா வேகட்டுங்க. நம்ம அப்பப்போ இடையில வந்து காயை வந்து நல்லா கிளறி விட்டுறலாம், இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இடையில அப்பப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேங்க, அடிப்பிடிக்காமல் பார்த்துட்டேன். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் வந்து பாதி அளவு நல்லா இந்த எண்ணெயிலேயே வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் நம்ம இந்த புளியிலேயே மிளகாய்த்தூள் உப்பு எல்லாமே போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வெந்துட்டுருக்குங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு காரம் சரி பார்த்துக்குங்க. இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதித்து சுண்டி வரணுங்க. அது வரைக்கும் நாம் வேக விடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா நான் கொதிக்க வச்சு வேக வச்சேங்க. இப்போ வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே போல் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.